நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரித்துளசி பண்ணில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரவ நிகழ்ச்சி போர் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியிட்டு விழா. இந்த படத்தில் சைதான், டேவிட், வாஷிர், ஷோலோ படங்களை இயக்கிய விஜய் நம்பியார் இயக்கத்தில் அர்ஜுன் தாஸ், காளிதாஸ் ஜெயராம் இருவரும் நாயகர்களாக நடித்திருக்கும் படம் போர். டிஜே பானு, சஞ்சனா, நடராஜன், மெர்வின், ரொசாரியோ மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருக்கும் இத்திரைப்படம் தமிழ், ஹிந்தி என இரட்டை மொழியில் வரும் மார்ச் 1 முதல் வெளியாகிறது. போர் திரைப்படத்தை டி சீரியஸ் மற்றும் ரூக்ஸ் மீடியா இணைந்து தயாரித்திருக்கின்றனர். இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்வில் படத்தின் இயக்குநர், தயாரிப்பாளர், படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கணினி போன்றோர் கலந்து கொண்டார்கள். அப்போது ரூக்ஸ் மீடியா தயாரிப்பாளர் மது அலெக்ஸ் பேசும்போது, இது எனக்கு தயாரிப்பாளராக முதல் படம், முதல் படத்திலேயே டி சீரியஸ் நிறுவனத்துடன் இணைந்து இருப்பது சந்தோஷம் அளிக்கிறது. நான் நிகழ்வில் சிலருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். முதலில் கடவுளுக்கும் என் குடும்பத்திற்கும் என் நண்பர்களுக்கும் நன்றிகள். இயக்குநர் பிஜோய் நம்பியார் என் நண்பர் தான், அவருக்கு நன்றிகள். டி சீரியஸ் தயாரிப்பு நிர்வாகத்துக்கும் நன்றி. படத்திற்கு சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்த நடிகர் நடிகைகளுக்கும் நன்றி. இந்த குழு ஒரு இளமையும் அர்ப்பணிப்பு உணர்வும் புதுமையும் கொண்ட குழு. ட்ரெய்லர் காட்சிகள் நீங்களே பார்த்திருப்பீர்கள். படம் எவ்வளவு இளமையான சிறப்பாக வந்திருக்கிறது என்று. 2 படங்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் போய்கொண்டிருக்கிறது. 2 படங்கள் ப்ரொடக்ஷனில் இருக்கின்றது. ரூக்ஸ் மீடியா நிறுவனமானது சென்னை அடிப்படையாக கொண்டு இயங்கும் படத்தயாரிப்பு நிறுவனமாகும். இதன் தலைமையிடம் US இருக்கிறது. எங்கள் திரைப்படம் இளம் தலைமுறை குறியாக வைத்து எடுக்கப்படும் திரைப்படம் ஆகும். அதனால் எங்கள் படத்தை இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எடுத்து செல்லுங்கள். எங்கள் படத்திற்கும் தயாரிப்பு நிறுவனத்திற்கும் ஆதரவு தாருங்க என்று கேட்டுக்கொண்டார். மெர்வின் ரொசாரியோ பேசும்போது, எல்லோருக்கும் அன்பு கலந்த வணக்கம். இது எனக்கு முதலாவது படம். முதல் படத்திலே என்னை 2வதாக பேச அழைத்திருப்பது மகிழ்ச்சி. பதற்றத்தையும் கொடுக்கிறது. போர் திரைப்படம் மிக சிறப்பாக வந்திருக்கிறது. ஒவ்வொரு கதாபாத்திர தேர்வும் அருமையாக இருக்கிறது. அனைவரும் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். எனக்கு இப்படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு அளித்த இயக்குநர் பிஜோ நம்பியார் அவர்களுக்கு, அவருக்கும் தயாரிப்பாளர் முதலமைச்சர்களுக்கும் நன்றி என்றார். நாயகி டிஜே பானு பேசும்போது, நிகழ்விற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. இரு மொழிகளில் உருவாகி இருக்கும் போர் திரைப்படத்தை 2 மொழிகளிலும் நான் நடித்திருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்கிறேன். முதலில் இரு மொழிகளிலும் எப்படி நடிப்பது என்ற தயக்கம் சிறிது இருந்தது. இயக்குநர் விஜய் நம்பியார் அவர்தான் எனக்கு நம்பிக்கையும் ஆதரவும் கொடுத்தார். நன்றாக உழைத்து இரு மொழிகளிலும் படத்தை நாங்கள் உருவாக்கிவிட்டோம். நீங்கள் தான் படத்தை பார்த்துவிட்டு எப்படி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். படம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் இப்படத்துக்கு சிறப்பான ஆதரவு தாருங்கள் என்றார். நாயகி சஞ்சனா நடராஜ் பேசும்போது, ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் எங்களுக்கு மிக சிறந்த ஒத்துழைப்பை கொடுத்து வருகிறீர்கள். அதற்காக பிரத்யேக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். போர் திரைப்படம் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். எல்லோரும் இதைத்தான் சொல்வார்கள். இருப்பினும் நான் ஏன் சொல்கிறேன் என்றால், அதுக்கு சில தனிப்பட்ட காரணங்கள் இருக்கிறது. முதலில் படத்தின் இயக்குநர் விஜய் நம்பியார் அவருக்கு மிகப்பெரிய ஆஃபர் எனக்கு ஆஃபர் கொடுத்தார். என்னுடைய கேரக்டர் மற்றும் சொல்லாமல் படத்தில் வரும் 2 கேரக்டர்களையும் என்னிடம் டீடைலாக விளக்கினார். கதை, நான் கதை கேட்கும் போது படத்தில் இப்பொழுது எந்த கதாபாத்திரத்தை நடத்துகிறேனோ அந்த கதாபாத்திரத்தை தான் பின்தொடர்ந்தேன். ஆனால் கதை கூறிவிட்டு அதுக்கு நேர் எதிர்கதாபாத்திரத்தில் நான் நடிக்க வேண்டும் என்று கூறி இருந்தார் இயக்குனர். நான் விடாபடியாக சண்டை போட்டு அந்த கதாபாத்திரத்தில் தான் நடிப்பேன் என்று பிடிவாதமாக இருந்து அந்த கேரக்டரில் நடித்து முடித்து விட்டேன். அதே மாதிரி இயக்குனர் பிஜோய் நம்பியார் பேசும்போது, போர் திரைப்படம் ஒரு நேரடியான தமிழ் படம் எடுக்க வேண்டும் என்பதற்கான என்னுடைய 3வது முயற்சியாகும். ஷோலோ திரைப்படத்தையும் அந்த இடத்தில் தான் உருவாக்கினேன். ஆனால் அதை தேர்தலில் வெளியிட முடியாமல் போயிற்று. பந்த் போன்ற எதிர்பார்ப்பு நிகழ்வுகள் வந்து அதை தடை செய்து விட்டது. போர் திரைப்படம் ஒரு முழுமையான தமிழ் படம். அதில் நடித்திருக்கும் முக்கிய நடிகர்கள் மற்றும் துணை நடிகர்கள் அனைவருமே தமிழ் தெரிந்தவர்கள். தமிழ் வெர்சனை மிக சிறப்பாக உருவாக்க எனக்கு ஸ்ரீகாந்த் உதவினார். இது ஒரு கலப்படமற்ற முழு தமிழ் திரைப்படம். கல்லூரி கால வாழ்க்கை தொடர்பான திரைப்படம். எனக்கு எப்போதுமே கல்லூரி தொடர்பான கதைகளை உருவாக்குவதில் ஆர்வம் உண்டு. இப்படம் முழுக்க முழுக்க குறிப்பாக கல்லூரி செல்லும் இளைஞர்களை குறிவைத்து எடுக்கப்பட்டிருக்கும் திரைப்படம். தமிழ் திரையுலகில் ஒரு தமிழ் திரைப்படத்தை கொண்டு நுழைய வேண்டும், தமிழ் பார்வையாளர்கள் என்னை ஒரு தமிழ் இயக்குநராக பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு எடுத்த 3வது படம் இது என்றார். நாயகன் அர்ஜுன் தாஸ் பேசும்போது, இப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்த விஜய் நம்பியார் அவர்களுக்கு என் முதல் நன்றி. எனக்கு இப்படத்தின் கதையை ஒரு ஹோட்டலில் வைத்துதான் கூறினார். அதுக்கு முன்னரே காளிதாஸ் படத்தில் புக் ஆகியிருந்தார். படப்பிடிப்பின் போது இயக்குனர் எங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தார். பொதுவாக இரு மொழிகளில் ஒரு படத்தின் ஷூட்டிங் போய்கொண்டிருக்கும் போது ஒரு மொழியில் நடிப்பவர்களுக்கு பிற மொழியில் எடுக்கப்பட்ட காட்சிகளை காட்ட மாட்டார்கள். ஆனால் விஜய் எங்களுக்கு அதையும் காட்டிவிட்டு இயல்பாக நடிக்க சொன்னார். படத்தில் எங்கள் அனைவருக்கும் பேருதவியாக இருந்த உதவி இயக்குநர்கள் அனைவருக்கும் நன்றி. காளிதாஸ் ஷூட்டிங்கில் இருப்பதால் வர முடியவில்லை. அவருக்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றார். போர் திரைப்படம் ஒரு கல்லூரி கால வாழ்க்கை அடிப்படையாக கொண்ட திரைப்படம். கொண்டாடத்திற்கான திரைப்படம். நட்பும் படத்தை சிறிய அளவில் இருக்கிறது. வேறு வேறு விதத்திலான உணர்வுகள் படத்தில் கொட்டி கிடக்கிறது. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த தயாரிப்பாளர் மதுசாருக்கு நன்றி. டி சீரியஸ் குழுவினருக்கு நன்றி. பிரத்யேக உதவி புரிந்த சிகை கலைஞர்கள் உட்பட அனைவருக்குமே நன்றி என்று பேசினார் அர்ஜுன் தாஸ். இப்படம் இளைஞர்களுக்கான படம் தான். இது ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரிஞ்சது. 1ஆம் தேதி வெளியாகிறது. மார்ச் 1 வெளியாகிறது. இளைஞர்களுக்கு நிச்சயம் இந்த படம் பிடிக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட நிகழ்ச்சி உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன்.